ஹாய் ஹலோ மக்களை வெல்கம் டு யூடியூப் சேனல் நான் அவங்க வந்துஞ்சிச்சு இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் ஃபனியான கலெக்ஷன்ஸ் ஃபன்னியான டிசைன்ஸ் போட்டு வேறு லெவலில் ஃபெயிலியர் ஆனது அதை பற்றி தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பொறுத்தமாரி வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ஸ்கிப் பண்ணால் வீடியோ பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்படி தான் என்னென்ன கண்டென்ட் இருக்கு என்னென்ன சொல்ல வரும் எல்லாமே உங்களுக்கு க்ளீனாக புரியும் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் கண்டினியூஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பார்க்க பார்க்க தான் நம்ம வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அப்புறம் அந்த பெல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுடுங்க ஸோ அப்போ தான் உடனே உடனே நீங்களுக்கு உங்களுக்கு வீடியோ பார்க்கறது ஈஸியாக இருக்கும் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்க்கண்டா நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே வந்துட்டே இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கலெக்ஷன் என்ன கடை ஒரு பில்லருக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டி வச்சுருக்கீங்க நார்மலாக ஒரு வீடு கட்டுறாந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கீழே பில்லரை போட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுவாங்க இவங்க பில்லருக்கு மேலேயே ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டிருக்காங்கண்ணே இன்ஜினியர் வேற லெவலு உள்ள ஒரு சேரை கூட கொண்டு போக முடியாத மாடிக்கு எப்படி கொண்டு வாங்கோ அந்த ரொடி மேலே ஓடி நின்று மேலே ஒரு ஆள் ஏறி கயிறு கட்டி தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் காற்று அடித்தாலும் தாக்கு பிடிக்காது பிள்ளையே அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது இருந்தாலும் உட்காந்து கெட்டிருக்கான பார்த்தீங்களா பாராட்டே ஆகணும் ஹேண்ட்ஸ் ஆஃப் வேற லெவலில் இன்ஜினியர் இந்த இன்ஜினியரை கண்டிப்பாக பாராட்டே வேணும் உங்களால் முடிஞ்சளவுக்கு பாராட்டுக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் என்னோடய பாராட்டுக்கள் நான் வீடியோ மூலம் தெரிவிச்சிட்டேன் பார்த்து பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கில்ல ஃபினிஷிங் இன்னும் வரல ஃபினிஷிங் வந்தால் வேறு லெவலில் இருக்கும் தாஜ்மஹாலுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு மாடல் இது ஆமாம் குட்டையிலேயே என்ன கேம் விளாடுறதுக்கு அதிக எக்யூப்மெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளாட்றதுக்கு தான் அதிக எக்யூப்மெண்ட்ஸ் தேவை ஆனால் அதையே சிம்பிளாக முடிக்கிறதா நம்ம ஊர் கரைங்க எதுக்கு இந்த பேட்டுக்கு தென்னை மட்டை வைக்கிறது பாலுக்கு பேப்பரை உருட்டுறது சாதாரண டென்னிஸ் பால் வச்சு விளாடுறது மாதிரி வைக்கிற ஸ்டெம்புக்கு முள்ளு கம்பு எடுத்துகிட்டு வந்து நட்டு வைக்கிறது இல்லை சாதா கம்பை நட்டு வைக்கிறது இந்தமாரி ஈஸி ஈஸியாக கலெக்ட் பண்ணி கிரிக்கெட் நம்ம மக்களுக்கு குழக்கம் ஆனால் செருப்பு வச்சு ஸ்டெம்புலாம் தயாரிக்கிறாயங்க ரொம்ப மோசமான பிளேயர்ஸாக இருப்பானுங்க போல ஆமாம் ஏன்னா ரோட்டில் உடம்பு நம்ம செருப்பு வந்தாலே தேவை இல்லைன்னு அது எப்படி டிசைன் போட்டு வச்சிருக்கானே பாருங்க வேறு மாதிரி இல்லை மேலே அந்த ஸ்ட்ரைக்கு மாதிரி இருக்கு நைட்டை தொட்டோன்னே கீழே விடுறதுக்கு யோசிச்சுருக்கானே பாருங்க உட்காந்து கிராஷ் கிராஸாக எப்படியும் அந்த பிளேயர்ஸோட செருப்பாக தான் இருக்குன்னு கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கிராஷ் கிராஸாக வச்சு ஸ்டெம்புட்டேன் ஆனால் என்ன ஒவ்வொருத்தரும் அவுட் ஆனாலும் ஒரு காமன் நேரம் ஆகும் இதை ரெடி பண்ணேன் அதுக்கு அந்த இடத்துல ஒரு கம்போ நட்டி வச்சுருந்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் இதை விடுங்க இதோடய ஸ்பெஷல் ஐட்டம் இன்னொன்று இருக்குது அதை நீங்கள் பார்க்கலையே பாருங்கள் வீட்டில் உள்ள எல்லா மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு ஏன்னா நம்ம ஊரில் நார்மலாக ஏதாச்சும் கிராமத்தில் நீங்கள் சமையல் மேல் நம்ம லோக்கலில் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் சொல்லுவோம் நீ அரிசியை கொண்டு வரணும் நீ உப்பு கொண்டு வரணும் நீ நீ தக்காளி கொண்டு வரணும் நீ வெங்காயம் கொண்டு வரணும் அடி ஒவ்வொருத்தனா ஒவ்வொருனா பிரித்து கொடுப்போம் அப்படி பிரித்து கொடுத்துர்ல கிரிக்கெட் விளையாடும் போது ஆளுக்கு ஒவ்வொரு விளக்குமாறு கொண்டு வரணும்னு ரூல்ஸ் போட்டுருப்பான்னு நினைக்கிறேன் மூணு விளக்கு கொண்டு வந்து தலைக்கில் நட்டு வச்சு அதில் மண்ணை கூட்டி சிம்பிளாக ஈஸியாக வேலையை முடிச்சிட்டாங்க வேறு லெவலில் ஆனால் இதில் விளாட்றதும் ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருக்கும் வீட்டுக்குள்ளே போனால் அவுட்டு ஒன் பீச் அவுட்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும் அந்த நார்மல் ஸ்டேடியத்தில் விளாடுற பிளேயர்ஸ் கூட இந்த இடத்துல விளாட முடியாது ஏன்னா லோக்கலில் விளாண்ட்ற பிளேயர்ஸ் மட்டும் தான் விளையாட முடியும் உங்களுக்கு அந்த அனுபவம் நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு லெவல் ஃபீலாக இருக்கும் ஸோ வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடே வர்றே வா உங்கள் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா ஆமாம் அதுக்காக நீங்கள் ரோட்டில் போகும்போது தான் கவர்மெண்ட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது தான் ஹெல்மெட் போட சொல்லியிருக்காங்க பைக் கேம் விளாடும் போதெல்லாம் ஹெல்மெட்டு போடணுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்களா இல்லை நமக்கு தான் தெரியாமல் போயிட்டா நாட்களில் போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் கேம் விளாடும் போது மாஸ்க் போட்டு தான் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கொரோனா வந்துடும் அந்தமாதிரி அவங்க இந்தமாதிரி பண்ணுறது ட்ரை பண்ணிக்கொண்டா சூம் பண்ணி சைடில் பார்த்தா தெரியும் ஒரு போட்டிருக்காங்க இல்லையான்னு கேம் விளாண்டுட்டுருக்காப்பில அப்பையும் ஹெல்மெட் ஏன்னா உயிருக்கு உத்தரவாதான் இருக்கணுமா இந்தமாரி இது ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்குது ஒரு விழிப்புணர்வு இருந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பையனே இப்படி ஹெல்மெட் போட்டுட்ருக்கான் ரோட்டில் போறியே வேகமாக அறிவு இல்லாமல் ஹெல்மெட் போடாமல் போறியேன்னு நான் சொல்லலை அந்த பையன் அந்த ஃபோட்டோ மூலிமா சொல்ல வராங்கிறது இதோட கருத்து இல்லை இதனால் நான் தான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிட இன்னும் வெயிட்டான கலெக்ஷன்ஸ்லாம் பேக்கில் இருக்குது அக்க வரே வா காலம் கண் போன்றது கடமை பொன் போன்றது அந்த திருக்குறளுக்கு இல்லை அது திருக்குறள் இல்லை பழமொழி அந்த பழமொழிக்கு எடுத்துக்காட்டு இந்த ஃபோட்டோவை நினைக்கிறேன் ஆமாம் ஒவ்வொரு செகண்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓ இல்லை அப்படி இல்லை ஒவ்வொரு டைமையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு யாரோ சொன்னதை கேட்டு இந்த டைம் கீழே விழுந்த கடிகாரத்தை வேஸ்ட்டு பண்ணிடக்கூடாதுன்னு அதில் கீழே வரைஞ்சி நம்பரை போட்டு அந்த பேப்பரில் வரைஞ்சி ஒட்டியிருக்காங்கண்ணா அதிக புத்திசாலி மூளை வேலை செய்யுதுங்க திங்கிற சாப்பாட்டுக்கு தான் கரெக்டாக வேலை பார்க்கணும் ஆனால் அது எந்த ஏரியான்னு தெரியல தெரிஞ்சிருந்தால் அதையும் கொஞ்சம் பெருமையாக இருந்திருக்கும் நமக்கு நம்ம ஏரியாவில் அப்படி இல்லை ஒரு சின்ன முள் சுத்தலனா கூட பேட்டரியை கூட மாற்ற மாட்டாங்க தூரத்துக்கு போட்டு அடுத்த கடியாரம் தான் வாங்குவோம் அப்போ அந்த இருக்க க சுச்சுவேஷனில் இங்கே அது உடஞ்சிருந்தாலும் அதை வரைஞ்சி அதுக்கு தகுந்தாப்புல போட்டிருக்காங்கன்னா பாராட்டியே ஆனாங்க மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் நம்ம சேனல் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பல்லை ஆளில் போட்டு வச்சுடுங்க அப்போ அந்த வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்களும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் நானும் போட்டுக்கிட்டே இருப்பேன் வீடியோ வீடியோ வச்சோன்னே அப்புறம் வீடியோ லைக் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் அரே சாமி டெஃபினெட்லி இன் இண்டியா பாருங்க எவ்வளோ சிக்க இவ்வளோ உயரம் ஒரே ஒரு கம்பிலேருந்து ஷேர் ஆகி கரண்ட்டு போகுது கரண்ட்டு பாஸ் ஆகி போகுது வேறு லெவலில் இருக்குல்ல ஒரு கம்பெனி எவ்வளோ ஒயர்னு பாருங்க ஆனால் இதையும் நாள் போக போக கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துருக்கானுங்க ஒரு ஒயரில் ஆரம்பிச்சிருக்கோம் சீரோலேருந்து ஓவ்லேருந்து ஆரம்பித்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு வந்து இவ்வளோ ஒயர் ஃபினிஷிங்கில் இவ்வளோ ஒயர் கொடுத்துருக்காங்கன்னா ஒரே இடத்துல அந்த க கனெக்ஷன் கொடுத்தவரை தான் நம்ம இப்போதைக்கு இந்த இடத்துல நம்ம பார்ட்டணும் வேறு யாருமே கிடையாது அவர் ஒரே ஒரு ஆள் தான் இப்படி வேறு லெவல் ப பண்ணியிருக்காரு மரண மாதம் இருக்குல்ல ஆமாம் அவ்வளோந்தான் யார் இங்கே பாருங்க சின்ன சின்ன விஷயம்தான் ஆனால் எல்லாராலேயும் முடியாது இந்தமாரி ஒரு சில ஜினிஸால் தான் முடியும் தாப்பால் தாப்பால் போட்டு அதில் கீழே லாக்கில்லாம் யோசிக்கவே வேண்டாம் அதுக்கு பின்னாடி இருக்க கேப்பில் ஒரு பூட்டை போட்டு பின்னாடி இழுத்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும் ஸோ அந்த பூட்டை அதுக்கு அன்லாக் பண்ணால் தான் பேக்கில் வரும் எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க எல்லாத்தையும் ஒரு தூ கூர்ந்து கவனித்து ஒரு ஞானம் பெற்ற ஒருத்தரால் மட்டும்தான் இந்தமாதிரிலாம் சிந்திக்கவே முடியும்னு நினைக்கிறேன் சின்ன விஷயம் நம்ம கூட தனி யாருக்குமே இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஜீனியஸ் கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் மாதிரி விஷயம் தோன்றது இல்ல ஆனால் அதுவும் ஒருத்தர் தோணி இருக்குன்னா பாருங்களா எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் ரொம்ப தான் ஓவரா பில்டப் கொடுக்கணும் சரி சும்மா கொடுப்போம் யார் பார்க்க போகிறா நம்மளாம் யார் கேட்க போறா ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணுற நம்ம கலெக்ஷன் நம்ம மட்டும் மட்டும்தான் வந்துட்டே இருக்குது எனக்கே ஒரு வித்தியாசம் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் கலெக்ட் பண்ணும்போது எல்லாம் இருக்கிறாங்களான்னு எனக்கு மட்டும் தான் தோணுதா இல்லை வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தான் தோணுதான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது கொஞ்சம் இது ஒரு மெமரிஸ் மாதிரி கலெக்ஷனாக எடுப்போம் அதானே என்னைக்கு யூஸ் ஆகும் இந்த கலெக்ஷன் பாருங்கள் இது பார்க்க கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்த சின்ன பிள்ளைகள இப்படி அவன் அவர் என்ன கஷ்டத்தில் இருந்தாரோ அவர் மாதிரி ஐடியா பண்ணி பின்னாடி ட்ரேக்கில் வச்சு கொண்டு போகிறாரு அதை கலாய்க்கிறியே நீங்களாம் உருப்படிவியா அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் தோணும் இருந்தாலும் தோணுனாலும் தோணிருக்கோம் இருந்தாலும் இது ஒரு சேஃப்டி கிடையாது இன்னும் பண்ணாங்க இதுக்கு முந்தின ஃபோட்டோவில் உள்ளமே அந்த லாக்கெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்தமாரி ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை அந்த வண்டி ஓட்டுறாருல்ல முதல்ல அவர் வேற யாரத்தையும் ஓட்ட வச்சு அவர் முதல்ல உட்கார வச்சு செக் பண்ணணும் அப்போ தான் அதில் உள்ள பயம் தெரியும் ஆனால் அது வளைஞ்சிட்டு இருக்கு அந்த சின்ன பிள்ளைகள் பாம்பு கூட உட்கார்ந்துட்டு இருக்கு கூட கரெக்டாக கட்டினானா என்னன்னு தெரியல அவன் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு சரி இருந்தாலும் அந்த பிள்ளைகளோட மனசை நினச்சி பாருங்க இருந்தாலும் அதை ஒரு ஆட்டோவில் அனுப்பலாம் அதில் அனுப்பலாம் அதெல்லாம் முடியலைன்னா மாதிரி ஆட்களை டிரைவர்கள் மூலம் வண்டி ஓட்டுறான்னு அவன்களை பின்னாடி வச்சு முதல்ல இது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் பண்ணிட்டு தான் அந்தமாதிரி கூட்டு போகணும் சரி இருந்தாலும் அதை நம்ம களை இது எதுன்னு சொல்கிறதுக்கும் மனசு இது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆமாம் அதனால் அந்த கலெக்ஷன் முடிச்சிடும் அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் என்ன தான் ஃப்ளைட்டை அமெரிக்கக்காரன் கண்டுபிடிச்சாலும் அதுக்கு பூஜை போடுற மேட்ரை நம்மளால தான் கண்டுபிடிச்சான் பார்த்தீங்கல்ல நம்ம சைக்கிள் வாங்கினாலே ஒரு பூஜையை போட்டு தேங்காய் ஓட்டுறச்சி தான் எடுப்பான் ஃப்ளைட்டை வாங்கினா லோக்கலாக சும்மா இருப்பாங்க அதுமாதிரி இந்த சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம ஆட்கள் தான் கண்டுபிடிப்பாங்க டிவியில் ரிமோட்டை என்ன தான் அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சாலும் அதை பின்னாடி தட்டினா ஒர்க் ஆங்கிறதையும் நம்மளால தான் கண்டுபிடிச்சான் யோசிச்சு பார்த்தீங்களா கரெக்டாக தான் இருக்கும் ஆமால இந்தமாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் வேறு லெவலில் பண்ணிகிட்டே இருக்காங்க எப்படி பண்ணுறாங்க இருந்தாலும் அதுக்கு ஒரு பூஜை கீழே வச்சு போட்டிருக்கான பக்தியில அந்த இடத்துல தான் தமிழ்நாட்டுக்காரன் நிற்கிறான் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் என்னவே ஆக்சிடெண்டாக ஒரு ப்ராஃபிட்ட அந்த ஏரியாவா இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா அந்த இந்த ரோட்டில் வந்து ஆக்சிடென்ட் தடை செய்ய போட்டிருக்கான் ஏதோ நான் வாண்டடாக போய் வாங்க என் மேலே வண்டி ஏற்றுங்க வாங்க இதில் நம்ம விட்டு விளாடுவோம் ரெண்டு வண்டி மோதி விளாடுவோம் அப்படின்னு வாண்டடாக நம்ம போய் ஆக்சிடென்ட் பண்ணி பண்ணி விளாடுற மாதிரி இந்த ரோட்டில் ஆக்சிடென்ட் தடை பண்ணியிருக்குங்கிற ஆக்சிடென்ட் நடக்கிறதே தெரியாமல் தான் நடக்கும் ஏதா ஒன்று ரெண்டு தான் உள்ளே வந்து வேனுக்குனே உழுந்துச்சாகும் இந்தமாரி நார்மலாக அவங்களுக்கு எழுதி வச்சிருப்பாங்களோ என்னால் தடை செய்யப்பட்ட ஏரியானா அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் நடக்கக்கூடாது எனக்கு எல்லாம் எல்லாமே எழுதிருக்கீங்களா ஏதோ வாண்டாடா நம்மளே போய் எல்லாருமே வாங்க வாங்க ஏன் மேலே ஏற்றுங்க நம்ம வண்டி விட்டு விளாடும் வண்டி விட்டுல விட்ட விட்டமாரி இந்த இடத்துல தடை செய்யப்பட்டிருக்கு இந்த இடத்துல விளையாடாதீங்கன்னு போட்டிருக்கானு கொஞ்சமாச்சு மனசாட்சி வேண்டாம் இது எழுதும்போது கொஞ்சமாச்சும் மனசு ஊர்த்தி இருக்க வேண்டாம் இந்த மாதிரிலாம் எழுதுகிறமே எவனாச்சுடையும் பண்ணுவானான்னு சரி விடுங்க அவங்க இப்படி தான் பண்ணுவானுங்க நம்ம என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஒரே வார்த்தையில பற்றிலாம் சொல்லணும்னா எப்பொழுது நம்ம சொல்கிற மாதிரி தான் சிம்பிளி வேஸ்ட் அவ்வளோ தானே முடிஞ்சு நம்ம ஊரில் நார்மலாக திருவிழா காலங்கள் திருவிழா காலங்களில் ஆஃபர் கொடுப்பாங்க இந்த ஆடி மாதம் அது போக ஏதாவது தீபாவளி பொங்கல்னு வச்சுன்னா ஆஃபர் கொடுப்பாங்க அந்தமாதிரி கொடுக்கப்பட்ட ஆஃபர் பாருங்க ஃபர்ஸ்ட்டு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு அண்ணா அண்ணபூர்னாட்டா அதுக்கப்புறம் சரி திருவிழா வந்துட்டு சரி உங்களெல்லாம் மகிழ் வைக்கணுங்க ஒரே காரணத்துக்காக நூற்றி அறுபத்தி நாலு ரூபா புள்ளி தொண்ணூறு பைசா பத்து பைசா குறைச்சி உங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்காக வச்சிருக்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் அந்த பத்து பைசா வச்சு ஒரு பெரிய கடையை வாங்கலாம் ஒரு ரோடை வாங்கலாம் ஒரு ஊரே வாங்கி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் திடீர்னு எங்கேயாச்சும் ஒரு தீவுக்கு போய் லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அந்த பத்து பைசா வச்சு அதனால் உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டதா ஸ்பெஷல் ஆஃபர் இந்த கடையோட அட்ரஸ் கொடுக்கல கொடுத்துருந்தா நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம் ஸோ லக் அந்த கடையோட அட்ரஸ் கொடுக்கல இதுக்கு மேலே வீடியோ பார்க்குறதுக்கு பொறுமை உங்களுக்கும் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கலெக்ஷன் இதுவரை பார்த்துமே நீங்கள் மண்டே பிச்சுட்டு இருந்திருப்பீங்க என்னடா இப்படி இன்றைக்கி வசந்த நம்மளை பாடாக இன்னும் கலெக்ஷன் வீடியோத்தோடு முடிச்சுக்கலாம் இன்னும் நாளைக்கு டிஃப்ரெண்ட் கலெக்ஷனோட நாளைக்கு வந்து சந்திப்போம் இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு இருந்த அனைவருக்கும் நன்றி வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்குமே நன்றி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க அப்போ தான் நான் போட்டு வீடியோ கண்டியூசியாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் கண்டினியூசா சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ நாளைக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோட டிஃப்ரெண்ட் எடிட்டோட தரமாக சந்திக்கிறோம் இன்னைக்கு டாட்டா பாய்பை சியூ சேஸ்